ஓம் சாந்தி. 27/8/2021 முரளி பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த எல்லையற்ற பழைய உலகம் விநாசமாக போகுது, புது உலகம் ஸ்தாபனையாக போகுது. புது உலகத்துக்கு போனோம்னா தூய்மையாகணும்னு அப்பா சொல்றாங்க. பழைய உலகம் எல்லையற்ற முழு உலகமும் பழைய உலகமும் ஃபுல்லா விநாசமாக போகுது, நமக்கு முழு உலகமும் புதுசா கிடைக்க போகுது. அதுக்கு தூய்மையாகணும், புது உலகம் வேணும்னா. சிவப்பா சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்கப்பா, பரமாத்மாவை பற்றி குழந்தையாக நீங்கள் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அறிந்திருக்கிறீர்கள்? பரமாத்மா பத்தி நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும்? அது வேற யாருக்கும் தெரியாதுன்னு பாபா சொல்றாரு. எந்த மனிதருக்கும் தெரியாது. அது என்னன்னா பதில், பாபா ஆத்மான்றாரு. ஆத்மா எவ்வாறு ஜோதி புள்ளியாக இருக்கு, அதே போல பரமாத்மா இருக்க. நம்மளாம் எப்படி ஜோதியா இருக்கும், புள்ளி குட்டி புள்ளியா இருக்கும், அதே மாதிரிதான் அப்பா பரமாத்மாவும் சூட்சமா ஜோதி புள்ளியா, சின்ன குட்டி புள்ளி, சூட்சமமா இருக்கு. அணுவை விட குட்டி புள்ளி, கண்ணுக்கே தெரியாது, சூட்சமம் தெரியாது, உணரத்தான் முடியும் அப்பாவை. அதான் பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து மனிதர்களுக்கு அறிவுக்கு, அவங்க புத்திக்கு இது வந்து தெரியாது, அந்த புத்திக்கு அப்பாற்பட்டது. பாபாவோட குழந்தைங்களுக்கே தெரியலன்றாரு பாபா. சில குழந்தைங்களுக்கே தெரியாம பாபா குழந்தைங்க என் குழந்தைங்களே குழப்பத்துல இருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. பாபா, குழந்தைகளே குழப்பம் அடையாதீங்க, நான் ரொம்ப சின்னதா இருக்கேன், சிறிய புள்ளியா இருக்கேன், அதனால உங்களால நினைக்க முடியல, சூட்சமமா இருக்கேன், அதனால ஒன்றும் பெருசா கவலை எல்லாம் படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பிரம்மாண்டத்தை நினைங்க, பெரிய ரூபத்துல நினைவு செய்யுங்கன்றாரு. பெரிய ரூபம் பிரம்மாண்டம், நம்மளோட வீடு பரந்தாமம், ஒளி ஒளியா இருக்கும், வெளிச்சம் ஒளி, ஞான, அதாவது சூரியன் வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்கு, அந்த மாதிரி நம்மளோட வீடு பிரகாசமா இருக்கும். அந்த பிரம்மாண்டமான பெரிய வீட்டை நினைங்க. அந்த வீட்டுக்குள்ள உங்க அப்பா இருக்க, அதை பாருங்க, குட்டி புள்ளியா இருக்கேன் அப்பா. அந்த வீட்டை பார்க்கும் போதே அங்க அந்த வீட்டுலதான் நான் உட்கார்ந்துருக்கேன், என்ன பாப்பீங்க நீங்கன்றாரு. அதுக்கப்புறம் பாபா வந்து இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள்னு பாட்டு பாடுறாரு. பாபா சூப்பரா பாடுறாரு பாட்டெல்லாம். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள், கார் இருள்ல இருக்கீங்க, மாயாவோட ராவணன் ஆட்சியில நம்ம இருக்கிறோம், அதுதான் இருள்ன்றாரு பாபா. கார் இருள்ல இருக்கீங்க, களைப்படையாதீங்க, டயர்ட் ஆயிடாதீங்க, ஆத்துமா ஆத்துமா டயர்ட் அடையாதீங்கன்றார் பாபா. நான் வந்துட்டேன், நீ சூப்பரா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்கன்றார் பாபா. இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் பாபா. ஓம் சாந்தி சொல்றாரு, ஓம் சாந்தி. நம்ம வீட்டை ஞாபகம் படுத்துறாரு பாபா. நம்மளோட வீடு பரந்தாம வீடு, அங்கதான் நம்ம உயிர் புள்ளியா இருக்கோம், உயிரா அங்கதான் இருப்போம். அந்த உயிர் சக்தி, உயிரான ஒளி புள்ளி, உயிர் பொருள் நீங்க வந்து, நம்ம இங்க நடிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான். நம்ம வீடு அங்க இருக்கு, அதை அப்பப்போ நினைக்க சொல்றாரு பாபா. அதுக்கப்புறம் அதுக்கு தான் ஓம் சாந்தி சொல்றாரு. ஓம் சாந்தின்னா நம்ம வீடு ஞாபகம் வந்துடணும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மெயின் இன்னைக்கு அப்பா வந்து ஆத்மா அபிமானி பயிற்சி நிறைய கொடுக்குறாரு. ஆத்மா அபிமானியா எப்படி இருக்கணும்ன்றது சொல்றாரு. அப்ப ஆத்மா அபிமானியாக அமரணும்ன்றாரு. கேட்கும் போது கூட நான் ஆத்மா இந்த காது வழியா அப்பா பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். ஆத்மா பரமாத்மா பேசுறாரு, ஆத்மா உணர்வுல அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி எங்க அப்பா இருக்க மாதிரி குழந்தையாக நானும் ஆத்மா கேட்டுட்டு இருக்கேன். இந்த புள்ளி தான் ஆத்மா, இந்த புள்ளி இங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கு காது வழியா. உள்ளுக்குள்ள ஒரு புள்ளி உட்காந்துட்டு இருக்கு, ஒரு உயிர் பொருள் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம், அதை உணரணும். அதுக்கப்புறம் பாபா வந்து இந்த சாது சன்னியாசிலாம் இந்த மாதிரி ஆத்மா அபிமானியா இருங்க கேளுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. தந்தை மட்டும்தான் சொல்வாரு, ஏன்னா தந்தை தான் ஆத்ம உணர்வு. பரமாத்மா எப்பயுமே ஆத்ம உணர்வுலே இருக்கிறாரு. தேக உணர்வுனா அவருக்கு தேக உணர்வுனா என்னன்னே தெரியாது, தெரிஞ்சாதானே தெரியாது. அதனால நம்ம அப்பா கிட்ட அந்த சக்தி நம்ம ஈஸியா கிடைக்கும். ஆத்ம உணர்வுல நம்ம பரமாத்மாவோட இருக்கும்போது அதான் அதே மாதிரி இருக்க சொல்றாரு. ஆத்மா உணர்வுலே கேளுங்க, அப்பாவை பரமாத்மாவை பாருங்க, நான் ஒரு புள்ளியா பாருங்க, நான் ஒரு சக்தியா பாருங்க அப்படி சொல்றாரு. இதை வேற யாரும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு, அப்பாவுக்கு தான் தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி குழந்தையாக நமக்கும் இந்த ஆத்மான்னு புரிய வைக்கிறாரு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது, இந்த ஆத்மா தான் எல்லா பார்ட்டும் நடிக்குது. வக்கீல் டாக்டர்ன்றது டாக்டர் அப்படின்றாரு பாபா. ஆத்மா தூய்மையற்றதா, தூய்மையான ஆத்மா தூய்மையற்றதா மாறுது.
பிறகு தூய்மையாகவும் ஆகுது. இவ்வளோ பார்ட்டு பாபா இவ்வளோ பார்ட்டை சொல்கிறாரு, ஆத்மா ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதை தான் களைப்படையாதீர்கள். பாபா வந்துட்டாரு பார்த்துப்பாரு, ஆத்மாவில் ஞானத்தை கொடுக்குறாரு. தந்தை நிராகாராக இருக்காரு, ஞானக்கடலாக இருக்காரு. ஞானக்கடல் வந்துட்டாரு, அப்போ நம்ம ஞானம் கொடுக்குறாரு ஆத்மாவுக்கு. சூப்பராக எழுப்புறாரு, சக்தி கொடுத்து சூப்பராக. டயர்ட்லேருந்து வெளில வந்தாச்சு நம்ம. பதித்த பாவனன்னு நம்ம கூப்பிட்டோம், பதித்த பாவனா வாங்க தூய்மையாக்குங்க, எங்ககிட்ட தூய்மை இல்லையே, நாங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கோம் அப்படிலாம் கோவிலில் போய் பாட்டெல்லாம் பாடினீங்க சூப்பராக பாட்டு. ஆனால் நீங்கள் வந்து துன்பத்தில் இருக்கும்போது, ஆத்மா வந்து துக்கம் வேதனைப்படும் போது நம்ம கூப்பிட்டுட்டோம் அப்பாவை, தூய்மையாக்குபவரே எங்களை வந்து தூய்மையாக்குங்க, எல்லா விஷயத்துலையுமே தூய்மையாக்க சொல்கிறோம். மனசாலேயே நம்ம வந்து மனம் சொல்லியே நம்ம கோபப்படுறது, நிறைய விஷயங்கள் பொறாமை எல்லாமே தூய்மை இல்லாமல் ஆயிடுச்சு ஆத்மா மனசு. அப்போ நம்ம அப்பாவை கூப்பிட்டுட்டோம், தூய்மையாக்குபவரே அப்படின்னு. அவரு யாரு? நம்ம ஒன்றும் சாதாரணவரை கூப்பிடல, சுப்ரீம் பரமபிதா பரமாத்மாவை கூப்பிட்டோம். வந்துட்டாரு அவரு, எப்பயுமே சுப்ரீமா இருக்கிறாரு, வந்துட்டாரு. ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறேன் அப்படின்றார் பாபா. எப்பயுமே சுப்ரீம், சுப்ரீம்னா உயர்ந்தவர், உயர்ந்தவர் அவரு, ஞானம் நிறைந்த சர்வசக்திவான் அவர் வந்துட்டாரு. பாபா சொல்றாரு, எனக்குன்னு சரீரம் கிடையாது, ஆனாலும் நான் வருவேன், என்னை கூப்பிட்ருக்கீங்க, நான் வருவேன், என்னோட பாட்டு இருக்குது, நான் வருவேன் சங்கமேகத்தில், இந்த அனைத்து ஞானத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஆத்மா கேட்குது, நீங்கள் ஆத்மா அபிமானியே ஆகணும், தேக அபிமானத்துலேருந்து வெளியில் வாங்கன்றாரு. வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு பாபா திரும்ப சொல்கிறாரு. கேட்பவர் மற்றும் சொல்பவர் ஆத்மா அபிமானியார் இல்லை, அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க, ஆனால் தந்தை நமக்கு நிராகாராக சொல்லி கொடுக்கிறாரு எல்லாத்தையுமே. அவர் உங்களை வந்து ராஜயோகமும் கற்பிக்கிறாரு, அவர் வந்து ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லித்தராரு. இந்த படிப்பு மூலயமா நமக்கு நிறைய பைசாலாம் கிடைக்குது, சொர்க்கம் கிடைக்குது, வருமானம். அதுதான் பாபா சொல்ற ராஜயோக படிப்பு சொல்லித்தரேன். மனிதர்கள் தேக அபிமானத்துல இருக்கிறாங்க, நான் உங்களை ஆத்மா அபிமானியா இருக்க சொல்றேன். வித்தியாசத்தை பாபா சொல்றாரு. இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட ஆத்மா அபிமானியா தான் இருந்தாங்க, தேகத்துல தான் இருந்தாங்க, ஆனா தேகத்துல இருந்து நான் தேகத்துல இருக்கிற ஆத்மானு பயிற்சி அவங்களுக்கு இருக்கு. அது வந்து நேச்சுரலா அவங்களுக்கு இங்க வர்றது அங்க வந்துடும், ஆத்மா இருக்கும் இந்த தேகத்து வழியா. நம்ம நடிப்பு நடிக்கிறோம் அவ்வளவுதான், நடிச்சுதான் ஆகணும், நடிக்கிறோம் அவ்வளவுதான். இந்த ஞானம் யார் சொல்றா? பரமாத்மா தான் சொல்றாரு. ஆத்மா அபிமானியாக இருந்தனர் லக்ஷ்மி நாராயணன். இருப்பினும் ஆத்மா உணரோட இருக்கணும்னு பாபா சொல்றாரு. ஆத்மாவானது இந்த ஆத்மா தான் தாரணை செய்து அனைத்தையும், ஆத்மா தான் திரும்ப தூய்மையற்றலேருந்து தூய்மை ஆகுதுன்னு பாபா திரும்ப அந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கு தூய்மை ஆவறதுக்கு நிறைய யுக்தி பாபா சொல்றாரு. இப்ப வந்து தூய்மை இல்லாதனால ரவணன் ஆட்சினால முழு உலகமும் வீழ்ச்சியில் போயிட்டு இருக்கு, ஏன்னா பழசாயிடுச்சு உலகம். ராவணன் வந்து 2500 வருஷமா இல்லை, ஆமாம் சத்தியுத துவாபரகத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ராவணன் வந்து இந்த உலகமே பழசாயிடுச்சு. ராவணனோட டைமும் முடிய போகுது, அதுதான் வீழ்ச்சி. பாபா வந்துட்டாரு, இப்போ பாபாவோட டைம். பாபா வந்து என்ன செய்கிறாரு? எழுச்சி ராவணனுக்கு வீழ்ச்சி, பாபா எழுச்சி செய்ய வைக்கிறாரு. இதை குழந்தையாகி நீங்கள் அறிவீர்கள், வீழ்ச்சி என்றால் அழிவு, எழுச்சி என்றால் படைப்பு, ஸ்தாபனை மற்றும் விநாசம். எதை ஸ்தாபனை செய்யறாரு? புது உலகத்தை. பழைய உலகம் நரகம், அது டிராமாவில் அது விநாசம் ஆயிடும். விநாசம் மற்றும் படைப்பு. கலியுகம் என்றால் பழைய உலகம், இது கலியுகம் முடிய போகுது, இது அவசியம் முடிய போகுது. விநாசத்தோட அடையாளம் கூட இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அங்கங்க நடந்துட்டு இருக்கு. மகாபாரத யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாரு பாபா. அது சாஸ்திரங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்க இப்போ பாக்குறீங்க, ஒரு ஒரு இடத்துலயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாரு. அதனால பாபா வந்து பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்யறாரு புது உலகத்தை. அவசியம் புது உலகம்தான் அது. ஸ்தாபனை செய்யறாருன்னா தந்தை புது உலகத்தான், புது வீடு தான் கொடுக்குறாரு நமக்கு. இது ஃபுல்லா எல்லையற்ற விநாசம் ஆக போகுது, உங்களுக்கு எல்லையற்ற உலகம் கிடைக்க போகுதுன்னு பாபா சொல்றாரு. எவ்வளோ பெரிய உலகத்தையே கொடுக்குறாரு, எல்லாமே புதுசாக்கி கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் சுப்ரீம் சோல், உயர்ந்த ஆத்மா, பரமாத்மா அவரு.
அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, புது உலகம் ரெடி ஆயிட்டுருக்கு, நீங்கள் இங்கே கொஞ்சம் ரெடி ஆயிடுங்கன்றாரு. அதான் சொல்கிறாரு, தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆயிடுங்க, தூய்மையற்ற தூய்மை இல்லாமல் இருக்கீங்க, தூய்மை ஆயிடுங்க அப்படின்னு பாபா நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. விநாசத்திற்காக மகாபாரத யுத்தம் பிரபலமாக பேசப்படுது இப்போன்றாரு. நம்ம கேட்குறோம் நிறைய விஷயங்கள், அந்த நேரம் அதே நேரம் தான் இப்போன்றாரு. மகாபாரத நேரத்தில் அதே நட்சத்திரங்கள் வந்து தங்களுக்குள் பார்த்துப்பாங்க, அதே விநாசம் யார் யார் செய்யணுமோ, யார் யார் வந்து அதை செய்ய வைக்க போகிறாங்களோ, எல்லாம் அவங்களுக்குள்ள அவங்க பார்த்துக்கிறாங்க எல்லாரையும். அப்புறம் ஏணி படம் பற்றி பாபா சொல்கிறாரு, அந்த ஏணி படத்தில் எழுச்சி மற்றும் வீழ்ச்சிக்கான அந்த ஏணி படம் காமிச்சிருக்கு, அதை சொல்கிறாரு. இதில் வந்து கல்பம் கல்பம் என்ற வார்த்தை போடுங்கன்றார். கல்பம் கல்பமாக நடக்குது இது, ஒரு ஒரு 5000 வருஷம் ஒரு தடவை நடக்குது. நீங்கள் 84 பிறவிங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்க இந்த கல்பத்தில், ஒரு ஒரு கல்பத்துலேயும். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அவங்க காட்ரேஜ் பூட்டியிருக்கு அவங்களோட புத்தி. ஆனால் குழந்தைங்கள் உங்களுக்கு தெரியும், நடிப்பு நடிக்க தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த நடிப்போட ரகசியத்தை பாபா சொல்கிறாரு. அவர் தான் நம்மளோட படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகர் போன்றவற்றையெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. யார் யாருன்னு ஆத்மா இப்போது தெரிஞ்சிடுச்சு. நல்லா நாடகத்தோட ஃபுல் ரகசியமும் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கணும் சொல்லிட்டாரு பாபா. முழு ஞானம் கொடுத்துட்டாரு, சிருஷ்டி சக்கரத்தையும் கொடுத்துட்டாரு, புரிய வச்சுட்டாரு. இதுக்கு பேர் தான் ஆன்மீக ஞானம் அப்படின்றாரு. உலகாய ஞானத்தை தத்துவ ஞானம் என்று, உலகத்தில் நடக்கிற ஞானம் அது அந்த ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் படிக்கிறாங்க, அது உலகாய ஞானம். அதனால் அவங்க நிறைய கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேர் தத்துவ ஞானம். ஆன்மீக ஞானம் இது வந்து ஆன்மீக ஞானம். இப்போ இந்த அனைத்து விஷயங்கள் உங்கள் புத்தியில் இருக்குன்றார் பாபா, எல்லாம் சொல்லிட்டாரு. 84 பிறவிக்கான நாடகம் இப்போ முடிய போகுது. குழந்தைகளே முடிய போகுதுன்னு பாபா எழுப்புறாரு. இப்போது நாம் திரும்பி செல்லணும், வீட்டுக்கு போகணும், வாங்க கிளம்புங்க அப்படின்னு திடீர்னு பாபா டக்குன்னு சொல்லிடுவார். இப்போ எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கார், சொல்லிக்கிட்டே இருக்கார், ஞாபகப்படுத்துறாரு. ஆனால் தூய்மை அடையாமல் யாரும் செல்ல முடியாது. தூய்மை ஆகணுன்றார் பாபா, தூய்மை ஆகணும். அதுக்கு தான் வந்து இங்கே நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏதோ பாவம் செஞ்சுருக்கோம், பாவம் போகும்னு அந்த ஆத்மா நினைக்குது, தெரியுது அவங்களுக்கே. அதனால தான் ஜபம் தவம் தீர்த்த யாத்திரையெல்லாம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க, தூய்மையாவதுக்கு. கங்கையெல்லாம் குளிக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டார் பாபா. தூய்மை ஆக முடியாதுன்ட்டாரு, யாருமே திரும்பி செல்ல முடியாதுன்ட்டாரு. இந்த பக்தியில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை நம்ம சொல்கிறோம். புத்தர் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க ஜோதியோட கலந்துட்டாங்கலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுக்கதைன்றார் பாபா, அதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. யாருமே திரும்பி செல்ல முடியாது, அனைத்து நடிகர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க, இந்த நாடகம் இப்போது முடிவடைய போகுது, அப்போ எல்லாம் திரும்பி போவாங்க. ஆகையால் அனைவரும் மேடையில் இருக்கிறாங்க, எப்படா திரும்பி போகணும், முடியும் போது தான் போக முடியும், நிற்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாருன்றார் பாபா. இப்போது அனைவரும் இங்கு வந்து விட்டனர், எல்லாருமே வந்துட்டாங்கன்னா விநாசம் ஆரம்பிச்சிரும் பாபா. இப்போ அனைவரும் இங்கு வந்து விட்டனர்னு சொல்கிறாரு. அப்போது இங்கே வந்துட்டாங்க எல்லாருமே, இப்போ அங்கே அதான் இங்கே சொர்க்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை தான் பாபா சொல்கிறாரு, கிறிஸ்து பௌத்தர் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது. இந்த ஆத்மா சோல் இங்கே தான் இருக்கிறாங்க, புத்தர் இயேசு எல்லாம் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. மேலேருந்து வந்தவங்க எல்லாம் நீங்களோ பிரதா இருந்தீங்க, இப்போ சதவ பிரதானமாக பாபா உங்களை மாற்றிட்டாரு. நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க அப்படி சொல்கிற தந்தை வந்து ஸ்தாபனை செய்கிறாரு. தந்தை தான் ஸ்தாபனை விநாசம் செய்விக்கிறார். விநாசம் வந்து நமக்காக நல்லதுக்கு தான், நமக்காக. இந்த ஞானம் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடியது, ராஜாக்கே ராஜாவாக ஆகிறோம் நம்ம, ராஜாக்கெல்லாம் ராஜா. நான் உங்களை ராஜாவாக ஆக்குறேன் இல்லை எட்ட அப்பா சொல்கிறாரு. அவருக்கு எவ்வளவோ ஆசை நம்மளை ராஜாவாக ஆக்கணும்னு, அதுக்கு தகுதியாகவும் ஆகணும். கிருஷ்ணர் ஒன்றும் எதுவுமே ஸ்தாபனை செய்கிறது கிடையாதுன்றாரு, படைப்பவர் தந்தை. இந்த உலகம் எப்போ தூய்மை இழக்குதோ அப்போ தான் என்ன கூப்பிடுறீங்க, அப்போ தான் துக்கம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட என்ன வந்து கூப்பிடுறீங்க,
கடவுளே காப்பாத்து, காப்பாத்த வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக ட்ராமாவுக்கு நம்ம நன்மை சொல்லணும். ட்ராமா நமக்கு நன்மை தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, துக்கத்தை கொடுத்து கடவுளை நம்ம பிடிச்சிடுறோம். துக்கம் வலி வேதனை இருந்தாலும் நம்ம கடவுள் நமக்கு கிடைச்சிடுறாரு. சுகம் கிடைச்சிருது, அந்த வழியிலையும் ஒரு சுகம். பாபா தூக்கிடுவார் நம்மளை. ட்ராமா பாபா என்ன சொல்றாரு, நீங்க என்ன கூப்பிடுறீங்க, நான் புது உலகை படைக்கிறேன் என்பது கிடையாது, பிரளயம் ஏற்படுது என்று காண்பிக்கின்ற. நான் ஒன்றும் புது உலகத்தெல்லாம் வந்து படைக்கலைன்றார் பாபா. அதாவது நான் செய்யறது வந்து உங்களை வந்து தூய்மையற்றலிருந்து தூய்மையாக்கி உங்க மூலியமா புது உலகம் அங்க உங்க மூலியமா நடக்குது ட்ராமாவில் அப்படின்னு சொல்றாரு. அங்க அனுப்புறேன்றார் பாபா. பிரளயம்லாம் நான் செய்யலைன்றாரு, இந்த முழு உலகத்தையும் நான் அழிக்கல, அது வந்து தன்னாலேயே நடக்கும் பிரளயம்லான்றாரு. இது வந்து இப்படிலாம் சொல்லிட்டாங்க பக்தியில, அதெல்லாம் தவறுன்றாரு பாபா. பதித்த பாவனா தூய்மையாக்க தான் என்ன கூப்பிட்டீங்க, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவசியம் அழுக்கான உலகில் வருவார் அல்லவா. நீங்க தூய்மை இல்லாத இந்த கலியுகத்துல தான் கூப்பிட்டீங்க, நான் இந்த யுகத்துல தான் வர வேண்டியதா இருக்குன்னு பாபா சொல்றாரு. உங்களை வந்து தூய்மையாக்க இங்க வரேன் பாபா. வந்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, கிருஷ்ணபுரியோட சாட்சாத்காரம்லாம் காமிக்கிறாரு பாபா. வந்தோடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சங்கம் யுகத்துல ஒன்னொன்னா பாபா வந்து புரிய வைக்கிறாரு, அவரோட வேலையை செய்யறாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து பக்தியில கிருஷ்ணர் கடல்ல வந்ததாகவும் ஒரு இலையில வந்ததாகவும் சொல்றாங்க. குழந்தை வந்து, அதாவது குழந்தை வந்து இளமேலாம் வராது, அது பக்தி இல்லைனா அந்த புது உலகம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும் கடலுக்கு நடுவுல, அது பாக்குறதுக்கு ஒரு இலை ஷேப்ல அழகா இருக்கும். அந்த ஒரு இடம் மட்டும் ஆனா யார் கண்ணுக்குமே தெரியாது, அது ரொம்ப அழகா இருக்கும். அதைதான் பக்தியில இப்படி எழுதியிருக்கிறாங்க. ட்ராமா எப்படி தெரியவே இல்லை, சீக்ரெட் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, புது உலகில் முதல் கிருஷ்ணர் தான் வராருன்றாரு. பாபா வந்து கடல் அந்த இலையின் மேலதான் குழந்தை வராங்க, கிருஷ்ணர் வராருன்னு. சரியான விஷயம்தான் பாபா சொல்றாரு, சரியான விஷயம்தான். எல்லா ஷேப்ல இருக்கும் அந்த இடம். புது உலகில் கிருஷ்ணர் தான் வராரு, அவர் ஒன்று கடல்ல வரல, கர்ப்ப மாளிகையில வராரு. கர்ப்ப மாளிகை சூப்பரா இருக்கும், அதுல வராரு அவரு. சூப்பரா வருவாரு, கால் விரல் எல்லாம் அப்படியே வாயில் வைத்து கொண்டு ஓய்வாக கர்ப்ப மாளிகையில இருப்பாரு. சத்தியுகத்தில் அனைத்து குழந்தைகளும் கர்ப்ப மாளிகையில், கர்ப்ப மாளிகை சுகமா இருக்கும், ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். இங்க மாதிரி வேதனைப்படாது ஆத்மா, அங்க அழகாக அமைதியா சந்தோஷமா சுகமா இருக்கும். கர்ப்ப உள்ளயும் சந்தோஷமா இருக்கும், வெளியிலையும் சந்தோஷமா இருக்கும்ன்றார் பாபா. அதுக்கப்புறம் கர்ப்ப மாளிகை விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை தான் கடல் இலையின் மீது அமர்ந்திருப்பதாக காண்பித்து விட்டனர். இன்னொன்னு என்ன பக்தியில, அந்த கர்ப்பத்துக்குள்ள அவர் சுகமா இருக்கிறது தான் லேசா இருக்காரு, அது இளமேல லேசா அப்படி குழந்தை இருக்குன்றாங்க. இளமேல குழந்தைலாம் இருக்குமா கேக்குறாரு. அவை எனத்தும் பக்தி மார்க்கம், தந்தை இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இங்கு கர்ப்ப சிறையில் இருப்பதால் தான் எங்களை வெளியேற்றுங்கள், நாம் இனி பாவம் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறது. கர்ப்ப சிறையில் இருக்கிறனால அப்படி சொல்றாங்களாம். ஆனால் கர்ப்ப சிறைக்குள்ள இருக்கிறனால அந்த காட்சியெல்லாம் தெரியும். தப்பு செஞ்சுட்டு வராதனால ஆத்மா துடிக்குது, வேதனைப்படுது, ஆத்மா துடிக்குது. அததான் பாபா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாவம் செய்ய மாட்டோம்னு அந்த ஆத்மா சொல்லுது. டிராமாவில் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரியல, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆத்மா இதெல்லாம் இது ஆனா நமக்கு தெரியல, இறந்து போனோன்னு தான் இது தெரியும். அததான் பாபா சொல்லிட்டு இருக்காரு, இனி பாவம் செய்ய மாட்டோம்னு ஆத்மா துடிக்குது. ஆனா இது ராவண ராஜ்யம் இல்ல, திரும்ப திரும்ப பாவம் தான் நடக்கும், ஏன்னா அந்த ராஜ்யத்துல தானே இருக்கும், அந்த வைப்ரேஷன் தானே வரும் நமக்கு. அதுக்கப்புறம் வெளில வந்தோன்னா அதே தான் திரும்ப செய்யறாங்க, சிறைப்பறவையா ஆயிடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. மீண்டும் வெளில வந்தாலும் அதே தப்பதான் செய்யறாங்க. இது ராவண ராஜ்யம், அங்கு இந்த விஷயங்கள் கிடையாது. எது சத்தியோகத்துல இந்த மாதிரிலாம் கிடையாது. அங்க ராமராஜ்யம் கர்ப்ப சிறை மாளிகையா இருக்கும், கர்ப்ப சிறை கிடையாது. அந்த சிறையும் இல்லை, இந்த சிறையும் இல்லைன்னு பாபா சொல்றாரு.
இரண்டு சிறைகள் இரண்டு சிறைகள் உள்ளனன்றாரு. கலியுகத்தின் இது கடைசி அல்லவா, இந்த இரண்டு சிறையும் கலியுகத்துல இருக்கு. நீங்க இப்போது படைப்பின் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், படைக்கிற பாபாக்கு உதவியா நம்ம பாபா சொல்றத செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறாரு. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஒவ்வொரு கல்பத்திலும் ஏற்படும், எழுச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும்ன்றாரு. எழுச்சினா புதுசு, வீழ்ச்சினா பழசாயிட்டு இருக்குது அது இருக்கும்ன்றாரு. முக்கிய பங்கு பாரதத்தில் இருக்கிறது, இதுல முக்கிய பங்கு பாரதம் தான் சொர்க்கமாக போகுது. அதுக்கப்புறம் நம்ம பரமாத்மாவை இந்த பாரதத்துல தான் நம்ம பிரிஞ்சோம், வெகு காலமா ஆயிடுச்சுன்னு பாடுறோம். நம்ம பக்தியில எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும்னு பாபா சொல்றாரு. அந்த கணக்கை முடிக்கும் போது தான் நான் வருவேன், பக்தியில நீங்க நிறைய செய்வீங்க நான் கிடைப்பேன்றாரு. எந்த ஆத்மாக்கள் ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்தாங்களோ அவங்க தான் முதலில் என்ன சந்திப்பாங்க, முதல் நடிப்பு அவங்க தான் நடிக்கிறாங்க. அவங்க தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. இப்போது அந்த தேவதைகள் இப்போ இல்லை, யார் ராஜ்யம் செய்து விட்டு சென்றார்கள் அவர்களுக்கு அடையாளமா சிலைகளை வச்சிருக்காங்க. அவங்க இங்க இருந்தாங்கப்பா, இந்த இடத்துல பாரதத்துல நடமாடினாங்க, இந்த இடத்துல சொர்க்கம் இருந்துச்சு, சொர்க்கத்துல இருந்தாங்க நடமாடினாங்க அப்படின்னு அடையாளமா சிலைகள் இருக்கு. ராஜ்யம் இப்போ இல்லை, அழிந்துடுச்சுன்னு பாபா சொல்றாரு. சொர்க்கமும் அழிஞ்சு விட்டது, பிறகு நரகம் வந்துருது, மீண்டும் நரகம் அழிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. ஆக புது உலக படைப்பு கண்டிப்பா ஏற்படும், நரகம் கண்டிப்பா அழிய போகுதுன்னு பாபா சொல்றாரு. நீங்க படைப்பதற்கு குழந்தைகள் தேவை, புது உலக படைக்கிறது உங்க மூலமா, உங்களை வச்சு பாபா செய்யறாரு. நீங்க தான் போயிட்டாங்க, ஆத்மா சுகமா இருக்க போது நீங்க தான் அங்க போறீங்க, உங்களுக்காக தான் இந்த டிராமா நடந்துட்டு இருக்கு, நீங்க தான் அங்க இருக்க போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தெய்வீக குணமா இருந்தீங்க, தேவதையா இருந்தீங்க, இப்ப திரும்பவும் மனிதல இருந்து தேவதையா மாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாடல் பாடல் கலியுகத்துல பாட்டு கூட எழுதியிருக்கீங்க இருக்குன்றாரு. நீங்க தான் மனிதன் என்பவன் தெய்வமா மாறுறீங்க, மனிதர்கள் அசுத்தமானவர்கள் இருக்கின்றனர் இப்போ, ஆனா அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுறாங்க, தேவதையா ஆயிடுறாங்க. சில கலியுக மனிதர்கள் அப்படி இருக்காங்க. பகவானோட மகா வாக்கியம், இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலர் போல தூய்மையா இருங்கன்றாரு. தூய்மை வேணும் இந்த மரண உலகில், கடைசி பிறவியில் நம் ஒரே ஒரு பிறவி தூய்மையா இருங்க. இந்த மரணம் எப்படி இருந்தாலும் மரணம் ஆக போகுது, கலியுகம் முடிய போகுது, நீங்க என்ன பண்ணாலும் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு தூய்மையா இருந்துட்டு போயிருங்கன்றாரு. இந்த விகாரங்களை வெல்வதன் மூலம் புது உலகத்துக்கே போக போறீங்க, ஏன்னா உலகமே முடிய போகுது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் குழந்தைகள் கேட்கணும், பாபா சொல்றத செய்யணும், மத்தவங்களுக்கு சொல்லணும். இந்த பழைய உலகம் கண்டிப்பா விநாசம் எதிரிலேயே இருக்கிறது, இது அதே மகாபாரத போர் எதிர்க்கே இருக்கின்றாரு. காமம் மிகப்பெரிய எதிரி, ஆகையால் உறுதிமொழி செய்யுங்கள், நாம் தூய்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லுங்க. ஆத்மா தூய்மை தானே, தூய்மையான ஆத்மா நான். இந்த பழைய உலகம் அவசியம் விநாசம் ஆக போது, அதற்கு முன்பு அவசியம் நீங்க தூய்மை ஆயிடுங்கன்றார் பாபா. விநாசத்தை பத்திலாம் கேட்காதீங்க, ஐயோ ஐயோன்ற நிலை ஏற்படும்ன்றார். கடுமையான மரணம் இருக்கும், பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் பயங்கரமா வந்து ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. கடுமையான மரணம் இருக்குன்றாரு, உங்களால பார்க்க கூட முடியாது. அதுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு கூட சக்தி இருக்காது, அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். அதனால பாபா எச்சரிக்கை கொடுக்கறாரு. யாருக்காவது அறுவை சிகிச்சை செய்யறாங்க அப்படின்னா, பலவீன யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்க முடியலன்னா யாரையுமே அனுப்ப மாட்டாங்க உள்ள, ஏன்னா அது நமக்கு பார்க்க முடியாது. அதை பார்க்கக்கூடியவங்க தான் அந்த ஆப்ரேஷன் பண்றாங்க அந்த பார்ட்டை உங்களுக்கு. அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, எல்லாராலையும் பார்க்க முடியாது, மயங்கிடுவீங்கன்றாரு. அதனால்தான் டாக்டருங்க வெளில போங்கன்றாங்க. இது பெரிய அறுவை சிகிச்சைன்றாரு பாபா, பெரிய அறுவை சிகிச்சை நடக்க போகுது முழு உலகத்திலையும் ஒருவரை. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மனிதர்கள் வேற ஒருவரை ஒருவர் என்ன கொலையெல்லாம் செஞ்சிடறாங்கன்றார் பாபா. ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். இது மிகவும் அசுத்தமான உலகம், இது ரொம்ப மோசமான உலகம், முட்கள் நிறைந்த காடுன்றாரு பாபா. ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் சத்தியுகத்துல எப்படி இருக்கும், மலர்கள் இருக்கும், அழகான பூந்தோட்டம் இருக்கும், நீங்க தான் மலர்களா இருக்கீங்க, தேவதைகள் தான் மலர்களா இருக்கிறாங்க, சைத்தன்யமான மலர்கள். சைத்தன்யமான மலர்கள் பாபா பார்த்துட்டு இருக்காரு. சைத்தன்யமான மலர்கள், சைத்தன்யமான மலர்கள் என்று சொல்றாரு. நீங்கள் உயிரோட்டமான சைத்தன்யமான மலர்கள், அது அல்லாவின் பூந்தோட்டம், அல்லாவின் பூந்தோட்டம்.
அல்லாஹ்வின் பூந்தோட்டம். பிறகு தியானத்தின் போது பூந்தோட்டம்லாம் பார்ப்பார்கள் அல்லவா, தியானம் பண்ணும்போது காட்சியெல்லாம் கிடைக்கும், பக்தியிலே கிடைக்குது அப்படின்றாரு. புத்தியில் அல்லாஹ்வின் பூந்தோட்டம் இருக்கிறது, பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரம் கூட கிடைக்குது. அதுக்கு சாட்சாத்காரம் பார்த்துட்டாங்கன்னா கடவுள் எங்கேயும் இருக்கிறாரு, சர்வ வியாபி. நான் கூப்பிட்டோன்னா பாபா இங்கே இருக்கு, கடவுள் இங்கே வந்துட்டாரு, அப்படி சர்வ வியாபின்றாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதோ திரும்ப நடக்கும்ன்றாரு. கல்பத்துக்கு பிறகு இதே மாதிரி நீங்கள் வந்து நடிப்பீங்க, நாடகத்தை சிலர் நல்லா புரிஞ்சிட்ருக்கீங்க, எப்பயாவது பார்த்துருக்கீங்களான்னு பாபா அதோ நாடகத்தை பாபா கேட்குறாரு. நீங்கள் இந்த நான் பாபாவை சந்தி அதாவது பாபா வந்து அந்த பாபா வீட்டில் வரும்போது கேட்குறாரு, என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு குழந்தைங்கக்கிட்ட கேட்குறாங்க. மதுபனில் நடந்திருக்கு, பாபா வந்தபோது பேசியிருக்காரு. அப்போ பாபா, ஆமாம் பாபா முன்னாடி பார்த்துருக்கோம், கல்பத்துக்கு முன்னாடி அதே மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு. சரி என்ன ஆக போகிறீங்க அப்படி தெரியுதா, நாங்கள் வந்து லக்ஷ்மி நாராயணோட ஃபேமிலியில் வருவோம் அப்படின்றாங்களாம். சரி பாபா வந்து இந்த நல்லா புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த ஞானத்தை புத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணரோட ஃபோட்டோ அந்த ரெண்டு உலக உருண்டையை வச்சுட்ருக்காரு, கையில் வந்து சொர்க்கம் காலில் வந்து நரகத்தை எட்டி உதைக்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு. பாபா வீட்டை நினைவு செய்யுங்கன்றாரு, இந்த பழைய உலகத்தை மறந்துடுங்கன்றாரு. நீங்கள் ஒரு புள்ளி, எல்லாத்துக்கும் புள்ளி வச்சுருங்கன்றாரு பாபா. சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செஞ்சுட்டே இருங்கன்றாரு. பாபா சொல்கிறாரு, கடைசியில் காட்சியெலாம் ஏற்படும்ன்றாரு, கடைசி தேர்வு. பாபா இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து டைம் கொடுக்குறாரு, கடைசி நேரத்தில் அந்த நேரம்லாம் இருக்காது. அப்போ எக்ஸாம் முடிஞ்சிடும், எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு பாபா சொல்லிடுவார். காட்சி காமிக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், பாபா நிறைய நேரம் கொடுத்தம்போது அதை நம்ம செய்யலை, அதனால் நமக்கு பச்சாதாபம் வரும், ரொம்ப ரத்த கண்ணீர்லாம் வடிப்பீங்கன்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதனால் நேரம் இருக்கும்போது பாபா நினைவில் இருந்து உங்கள் பாவத்தை அழிச்சிட்டு புது உலகத்துக்கு எல்லா தண்டனையிலிருந்து நீங்கள் போயிடுங்கன்னு பாபா சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, 84 பிறவிகளாக நீங்கள் 84 பிறவிகளுக்காக நாடகம் இப்போது முடிவடைகிறது. நாடகம் முடிய போது 84 பிறவியோடது திரும்பி வீட்டுக்கு போக போறீங்க, அதனால ஆத்மா அபிமானியா போங்க, தூய்மையாகிட்டு போங்க, தேக அபிமானம் இருக்க வேண்டான்றாரு. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தைய நினைங்க, கலப்படம் இல்லாத நினைவு, ஒருத்தரோட நினைவு மட்டும் இருக்கும், வேற யாரோட நினைவு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. தன்னை நம்ம வந்து ஆடாத அசையாத நிலையில இருக்கணும், அங்கதன் மாதிரி இருக்கணும், அங்கதன் ஆடாது அசையாது அங்கதன். அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவரோட அங்கதன்னா இவர் ஆடாது அசையாத இவர் ஆஞ்சநேயர். அவரோட மனசுல எப்பயுமே ராமர், ராமர்னா சிவத்தந்தை தான். எப்பயுமே நம்ம சிவபாபா நம்ம கூட இருந்தார்னா நம்ம ஆடவும் மாட்டோம் அசையவும் மாட்டோம், மாயா வரும் எப்படி வேணாலும் வரட்டும், நம்ம கூட பாபா இருக்காரு, சாட்சியா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வரதானம் கொடுக்குறாரு, அனைத்து ஆத்மாக்களின் மீதும் அன்பு மற்றும் சுப சிந்தனைக்கான பாவனை வைக்கக்கூடிய ஆத்ம அபிமானியா மாறுங்க. அனைத்து ஆத்மாக்கள் மீதும் அன்பு மற்றும் சுப சிந்தனைக்கான பாவனை வைக்கக்கூடிய ஆத்ம அபிமானி. பாபா சொல்றாரு, உங்களை யாரு என்ன சொன்னாலும் மகிமை செஞ்சு பாராட்டினாலும் துக்கம் மகிமை செய்யறாங்க, சூப்பரா பண்றீங்க எல்லாம் செய்யறீங்க மகிமை செய்யறாங்க, அப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா அந்த ஆத்ம அபிமானி குஷியா இருக்கு, அவங்க மேல எவ்வளவு ஒரு அன்பு வருது. அதே மாதிரி நம்மளை யாராவது திட்டினாங்க, நமக்கு யாராவது ஏதாவது நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருவோம், அட்வைஸ் பண்ணுவாங்க, சொன்னா கூட அதை ஏத்துக்கோங்க. ஏதாவது சொன்னாலும் ஏதாவது நம்மளை திட்டினாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆத்மா அபிமானி ஸ்திதியில இருந்தீங்கன்னா அதை நம்ம அவங்க மேலையும் சுபபாவனை சுப சிந்தனை வைப்போம், அதை ஏத்துப்போம், அப்ப தேக உணர்வுல வரமாட்டோம். அதுதான் பாபா சொல்றாரு, தேக உணர்வு இருந்தா நமக்கு கண்டிப்பா என்ன வரும், அவமானம் வரும். தேக உணர்வுல வந்து நம்மளும் அவங்கள வந்து ஏதாவது சொல்லுவோம், ஏதாவது பேசிடுவோம். ஆத்மா அபிமானி இருந்தீங்கன்னா அவங்க மேல சுபபாவனை சுப சிந்தனை தான் நமக்கு வரும், அதுதான் ஆத்மாபிமானி சொரூபம்ன்றாரு. ஸ்லோகன் பாபா சொல்றாரு, சதா பரமாத்மா அன்புல முழுகி இருந்தீங்கன்னா, சதா பரமாத்மாவோட அன்புல இருந்தீங்கன்னா
துக்க உலகம் மறந்து போகும். நம்ம துக்க உலகத்தில் இருக்கோன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அவரோட அன்பில் சதா இருக்கணும். அது நமக்கு அவரோட நினைவில் இருக்க 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 நம்ம இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே ஏணியில் ஏறும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றம், மாயாவோட புயல் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் சமாளிச்சுட்டு பாபாவோட நினைவில் பாபா கையை பிடிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். மேலே ஏணியில் ஏறிட்டே இருக்கணும். வரும் குத்து சண்டை நடக்கும், மாயா குத்து விடும், கீழே விழுந்துட்டாலும் திரும்ப பாபாவோட நினைவு பாபா கையை பிடிச்சி எழுந்துருங்க. பாபாவை மறந்துடாமல் எழுந்துக்கணும், பாபா கையை பிடிச்சி எழுந்துன்றணும். புயல் கொண்டு வரும், வரட்டும், பாபாவோடையே இருங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம மேலே ஃபரிஸ்தாவாக உட்காந்துட்டு பறந்துட்டு இருப்போம். தேவதை ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதான் சொல்கிறார், சதா பரமாத்மா அன்பிலே இருங்க, நினைவிலே இருங்க. துக்க உலகமே தெரியாது, மறந்து போயிடும். ஓம் சாந்தி பாபா.